இன்னைக்கு நாம பார்க்க போறது நீதி வெண்பா. ஆசிரியர் கா பா செய்குத்தம்பி பாவலர். இதுல 2 மார்க்ல அடிக்கடி சதாவதானம் என்றால் என்ன அப்படினு கேள்வி வரும். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் எனப்படும். அடுத்த கேள்வி கேட்பாங்க, சதாவதானினா யாரு அப்படி கேட்டா செய்குத்தம்பி பாவலர் தான் சதாவதானி. இது 1 மார்க்ல கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்குத்தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுளியற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் மாதம் 10 நாள் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டியதால் சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இப்போ உள்ள போலாம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். இதுல இருந்தே கூட 1 மார்க் கேட்கலாம். கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு கேட்டா சங்க இலக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோன்ற அளவுக்கு தான் நீர் சுரக்கும், அதே மாதிரிதான் கற்கின்ற அளவுக்கு அறிவு சுரக்கும்னு சொன்னது யாருன்னா திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளை போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். இப்போ நம்ம பாட்டுக்குள்ள போறோம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இது பாடல். இப்ப வரிக்கு வரி பொருள். அருளை பெருக்கி அப்படின்னா கருணையை அதிகரிக்க செய்து, அறிவை திருத்தி அறிவை சீராக்கி அப்படின்றது பொருள். மருளை அகற்றி, மருள் அப்படின்னா மயக்கம்னு பொருள், மயக்கத்தை நீக்கி அப்படின்னு பொருள். மதிக்கும் தெருளை அறுத்துவதும் அப்படின்னா போற்றும் அறிவுக்கு தெளிவை தருவதும். ஆவிக்கு அருந்துணையாய் அப்படின்னா உயிருக்கு ஊற்ற துணையாய். இன்பம் பொருத்துவதும் அப்படின்னா மகிழ்ச்சியை சேர்ப்பதும். எது அப்படின்னா கல்வி என்றே போற்று, கல்வி என்றே போற்றுக. இப்போ முழு பொருளும் பார்க்க போறோம். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும்.